வணக்கம் நேர்களே, இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த அரசியல் சாணக்கியம் என்கின்ற இந்த பதிவின் மூலமாக நாங்கள் தினந்தோறும் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் அல்லது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் அல்லது ஸ்ரீலங்காவில் நடைபெறக்கூடிய ஒட்டுமொத்த தரவுகளின் ஒரு தொகுப்பாகத்தான் இந்த அரசியல் சாணக்கியமானது இனிவரக்கூடிய நாட்களில் எங்களுடைய T24 தமிழ் என அழைக்கப்படக்கூடிய இந்த வலையொலி பக்கத்தில் பதிவேற்றப்படும் என்பதை நாங்கள் பெருமையுடன் சொல்லிக்கொண்டு, முதலில் நாங்கள் இந்த 52வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் கோட்டா கோகம என்று அழைக்கப்படக்கூடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு எதிரான இந்த பெரும் போராட்டம் தொடர்பில் தான் முதலில் பார்க்கப் போகின்றோம். குறிப்பாக வலை ஒளியாளரும் சமூக செயற்பாட்டாளருமான கோட்டா கோகம போராட்ட இயக்கத்தின் முன்னணி செயற்பாட்டல் ரட்டா எனப்படும் ரந்திது சேனாரத்ன இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோட்டை நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக கடந்த 25வது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை மற்றும் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று இன்றைய நாள் அல்லது நேற்றைய நாளில் நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினமும் அலரி மாளிகையினை முற்றுகையிடுவதற்காக பல்வேறுபட்ட மக்கள் ஒன்று கூடிய பொழுது அங்கே ராணுவ அங்கே போலீசாரினால் கண்ணீர் புகை கொண்டு தாக்குதல்கள் அதேபோன்று நீர்த்தாரகை எல்லாம் விசிறப்பட்டமையையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த கோட்டா கோகம் என்கின்ற இந்த போராட்டங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் நாட்டில் இன்னுமொரு நாட்டையே உலுக்கி போட்டிருக்கக்கூடிய ஒரு துன்பியல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. அதுதான் பண்டாரகம அட்டுலகம பகுதியை சேர்ந்த சிறுமி ஆயிஷாவினுடைய மரணம் தொடர்பிலும் இன்றைய நாளில் பல்வேறுபட்ட தகவல்கள் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. சடலமாக மீட்கப்பட்ட பண்டாரகமை அட்டுலகம பகுதியை சேர்ந்த சிறுமியின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 29 இளைஞர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். குறித்த நபர் உயிரிழந்த சிறுமியின் ஒரு உறவினராக இருக்கின்றார். இதேவேளை சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ள நிலையில் குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில் குறிப்பாக இந்த சிறுமியினுடைய வீட்டிற்கு அருகாமையில் தான் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் ஒரு மரக்கறி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். இவருடைய வீட்டில் இவருடைய கட்டிலுக்கு கீழே சேற்றின் அடையாளங்கள் இருந்த காரணத்தினால் தான் இவரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆயிஷா என்கின்ற சிறுமியும் அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சேற்று பகுதியினில் தான் தாழ்வுண்ட நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாளைய தினம் சிறுமியினுடைய உடற்கூற்று பரிசோதனையினுடைய அறிக்கைகள் வெளியாகும். அது தொடர்பிலும் நாங்கள் நாளைய தினம் எங்களுடைய செய்திகளில் அறிய தருவோம். அதேபோன்று நாடளாவிய ரீதியில் இந்த எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்று கேஸிற்கு மக்கள் தொடர்ச்சியாக வரிசையில் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் லிட்ரோ நிறுவனம் இந்த கேஸ் தொடர்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகம் நாளை பிற்பகில் ஆரம்பிக்கப்படும் என்று லிட்ரோ நிறுவனம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதன்படி 50,000 சமையல் எரிவாயு கொள்கலன்கள் நாளை சந்தைக்கு விநியோகிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விநியோகத்தில் 12.5 கிலோ அதேபோன்று 5 கிலோ மற்றும் 2.3 கிலோ வீட்டு எரிவாயு சிலிண்டர்கள் அடங்கும் என்றும் லிட்ரோ நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் லிட்ரோ சிலிண்டர்கள் விநியோகிக்கும் விநியோகஸ்தர்களின் தகவல்களை நுகர்வோர் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, இந்த சப்போஸ் கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது இன்றைய நாளின் காலை வேளையில் தான் நீண்ட எதிர்வரும் கடந்த மார்ச் மாதத்துக்கு பின்னரான பகுதியில் இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. அது மீண்டும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு அங்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 பின்னர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் இன்றைய தினம் செயற்பட்டதன் பின்னரே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் பிரச்சினையை தீர்ப்பதற்கு சிபிசி தொழில்நுட்ப ஊழியர்கள் பணியாற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடளாவிய ரீதியில் டீசல் பெட்ரோல் ஓரளவு கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த மண்ணெண்ணையானது அரிதளவில் தான் நாடளாவிய ரீதியில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமானது இன்றைய நாளில் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் நாடளாவிய ரீதியில் 800 மெட்ரிக் டன் மண்ணெண்ணெய் கிடைக்கப்படும் என்று சொல்லப்பட்ட போதிலும் அதில் மீண்டும் ஒரு கோளாறு ஏற்பட்டிருப்பது மண்ணெண்ணெய் நாடளாவிய ரீதியில் விநியோகிப்பதில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோன்று இன்றைய நாளை பொறுத்தவரையில் இந்த போராட்டக்காரர்கள் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களின் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகக்கூடிய ஜனாதிபதி மாளிகை அலரி மாளிகை கொழும்பு 7 பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்வம் உட்பட கொழும்பு நகரின் முக்கியமான மற்றும் பிரதான இடங்களில் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்துமாறு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். என்று சொன்னால் கடந்த 2 முன்னர் நாடளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. அது தொடர்பிலும் 200 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
கருதினார்கள். ஆகவே அதே போன்றதொரு வன்முறை சம்பவம் மீண்டும் நாட்டில் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றில் நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவை மிக அதிக விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. எதிர்காலத்தில் இவற்றின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கான மரக்கறி விநியோகம் மிகவும் குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இனிவரப்போகும் நாட்களில் பொருட்களின், குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலையானது உச்சம் தொடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களும் இல்லை. அதேபோன்று நாடளாவிய ரீதியில் தற்பொழுது இந்த எரிபொருட்கள் எவ்வளவு இலங்கை அரசாங்கத்திடம் இருக்கிறது என்பது தொடர்பில் அதாவது எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி டீசல் 14,433 மெட்ரிக் டன் டீசலும், சூப்பர் டீசலானது 58 மெட்ரிக் டன் டீசல் இருக்கிறது. அதேபோன்று 92 வகை ஒக்டேன் பெட்ரோலானது 41,908 மெட்ரிக் டன் இருக்கிறது. அதேபோன்று 95 ஒக்டேன் பெட்ரோலானது 14,041 மெட்ரிக் டன் இருக்கிறது. அதேபோன்று ஜெட் A1 பெட்ரோலானது 1,621 மெட்ரிக் டன் காணப்படுகிறது. இவைதான் நாட்டில் கையிருப்பில் இருக்கக்கூடிய எரிபொருட்களாக இருக்கின்றன. அதேபோன்று எதிர்வரும் நாட்களில் நாட்டில் பானிற்கு மக்கள் வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு பஞ்சம் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நெருக்கடியில் எரிவாயு, எரிபொருள் மற்றும் கோதுமை மா பற்றாக்குறையால் 2,000 மேற்பட்ட பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்நிலை இப்படியே தொடர்ந்தால் பேக்கரிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் பேக்கரி தயாரிப்புகளை வாங்குவதற்கு நீண்ட வரிசைகள் நாட்டில் ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதேபோன்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள முன்னாள் அரச தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாயை வழங்குவதற்கு மகரகம நகரசபை உறுப்பினர் தனுஷ்கர் ராமநாயக்க அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இணையத்தில் வெளியான காணொலியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று இதனை குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக இருந்த காலத்தில் சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்தில் பிரதமரின் செலவின தலைப்பின் கீழ் இதனை நிர்மாணிப்பதற்கான நிதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷவின் இந்த உத்தியோகபூர்வ இல்லமானது கடந்த 2 கிழமைகளுக்கு முன்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வன்முறை சம்பவத்தின் போது அவருடைய வீடானது போராட்டக்காரர்களினால் தீயிட்டு எரிக்கப்பட்டதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இவைதான் இன்றைய நாளில் நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கின்றன. ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய வலையொலி பக்கத்துடன் எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் நாளைய நாளில் முக்கியமான சம்பவங்கள் இடம்பெறுமாக இருந்தால் அத்தனையும் அரசியல் சாணக்கிய பக்கத்தில் பார்க்கலாம் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்று சொல்லப் போகிறேன். விடைபெறும் நான் MN சது. தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மை குரலான T24 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.